வீடு காடு இந்த ரெண்டு இடங்களை சுற்றி தான் பேய் படங்களை உருவாக்க முடியும். அப்படியான பேய் படங்கள் ஏகப்பட்டதை நம்ம பார்த்துருக்கோம். இதோ இப்படித்தான் பேய் வரும், அப்படித்தான் பேய் வரும்னு குழந்தைகள் கூட பேயை பார்த்து சிரித்து ரசிக்கும்படி பல படங்கள் வந்துடுச்சு. இந்த படமும் ஒரு பேய் படம் தான். ஆனால் நம்ம எதிர்பார்க்காதபடி பேச்சி பேய் வந்து பயமுறுத்தி ரசிக்க வச்சுருக்கேங்க. ஒளிப்பதிவாளர் பார்த்திபன், எடிட்டர் இக்னேசியஸ் அஸ்வின், கலை இயக்குனர் குமார் கங்கப்பன் இவங்க கூட சேர்ந்து இயக்குனர் ராமச்சந்திரன் அவர் நினச்சதை திரையில் கொண்டு வந்துட்டாருங்க. அவருக்கு உறுதுணையாக படத்தோட நட்சத்திரங்களும் இருந்திருக்காங்க. காயத்ரி, பிரீதா நெடுமாறன், தேவ், ஜனா இவங்க அஞ்சு பேர் அடங்கின நண்பர்கள் குழு ட்ரெக்கிங் பண்ணுறதுக்காக மலைப்பகுதியில் இருக்க காட்டுக்கு போகிறாங்க. வழிகாட்டுறதுக்காக வனத்துறையில் வேலை பார்க்குற பாலசரவணனையும் கூடையே கூட்டிகிட்டு போகிறாங்க. காட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா பாலசரவணன் சொல்கிறத யாருமே மதிக்காமல் அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்க. தடை செய்யப்பட்ட பகுதி ஒன்றுக்குள்ளே நுழையவே கூடாதுன்னு சொல்கிறாரு பாலசரவணன். ஏன் அதுக்குள்ளே போகக்கூடாதுன்றதுக்கு பேச்சு கதையை சொல்கிறாரு. ஆனால் அதையும் மீறி போகிறவங்க ஒரு சிலர். அவங்களுக்கு என்ன ஆச்சு, பேச்சின்றது யாரு, ட்ரெக்கிங் போன அஞ்சு பேரும் உயிரோட திரும்பினாங்களா இல்லையான்றது தாங்க இந்த பேச்சு படத்தோட கதை. காட்டுக்குள்ளே போகிற ஆறு பேருமே படத்தோட நாயகன் நாயகிகள் தான். அஞ்சு பேர் கூட்டணியை வழி நடத்திட்டு போகிறவரா பாலசரவணன். பொதுவாக தான் நடிக்கிற படங்கள்லாம் மீட்டருக்கு மேலேயே நடிக்கிறவர் தான் பாலசரவணன். இந்த படத்தில் அதை எல்லாமே தவிர்த்துட்டு கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதில் மட்டுமே இயல்பாக நடிச்சிருக்காரு. இப்படியே மற்ற படங்கள்லையும் நடிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் பாலசரவணன். அஞ்சு பேர் கூட்டணியோட தலைமை நண்பரா தேவ். இருந்தாலும் அவர் சொல்கிறத காயத்ரி மட்டும்தான் கேட்குறாங்க. தேவ், காயத்ரி இவங்க ரெண்டு பேரும் காதல் ஜோடின்றது தான் அதுக்கு காரணம். பிரீத்தியும் ஜனாவும் அவங்க சொல்கிறத கேட்குறதே இல்லை. எந்த பேயையும் அவங்க நம்பவும் தயாராக இல்லை. அதனால் பாலசரவணன் சொல்கிறதையும் மீறி தடை செய்யப்பட்ட பகுதிக்கு போய் ஆபத்தில் மாட்டிக்கிறாங்க. அஞ்சு பேர் கூட்டணியில் ஃபோட்டோகிராஃபராக நடிச்சிருக்க மகேஸ்வரன் கொஞ்சமாக காமெடி பண்ணி இருக்காருங்க. ஆனால் அவருக்கு வர்ற முடிவு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத முடிவாக அமைஞ்சிடுச்சு. அவரோட கேமராவை வச்சே பேய் ஜாலம் காட்டுறது செம்ம சீனு. பேச்சி பாட்டியாக திடீர் திடீர்னு வந்து பயமுறுத்துகிறாங்க பாட்டி சீனி அம்மாள். ராஜேஷ் முருகேசன் பின்னணி இசை படத்துக்கு ரொம்பவே பக்கபலமாக இருக்கு. பல காட்சிகளில் தன்னோட அதிரடி இசை மூலமாக பயத்தை கூட்டியிருக்காரு. அவருக்கு பக்கபலமாக சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஒலிக்கலவை செஞ்சவங்களும் இருக்காங்க. வழக்கமான பேய்படமாக இல்லாமல் கொஞ்சம் புது காட்சிகளோடு வந்திருக்க ஒரு படம் தாங்க. எந்த இடத்துல நம்ம பயப்பட போகிறோன்று நம்மளால் கணிக்க முடியாத காட்சிகள் ஏகப்பட்டதாக வச்சுருக்காங்க. கிளைமேக்ஸ் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதத்தில் முடிஞ்சிருக்கு. ஒரு சில வழக்கமான டெம்ப்ளேட் காட்சிகள் இருந்தாலும் அதெல்லாம் பெருசாக தெரிஞ்சுக்கலை. பேய் படம் பார்த்து பயந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேச்சு படத்தை பார்த்து பயப்படலாம். கன்ஃபார்ம் படம் சூப்பர்,